ధర్మపత్ని నిజమారు 14 ఇళ్ళే నాష్టపతి గీత గోవింద మనకు కడతమాన తండ్రి జైదేవ సర్వశ్రేష్టమైన భక్తుల సందేహమే కడయ్యా. ஆன சர்வபிரேமையோடு மகா உன்னதமான பிரேமையோடு ஒரு பத்மாவதி இருந்ததுனால அஷ்டபதி கீதகோவிந்தம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்கு, நிச்சயமா கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. எத்தனையோ விசேஷமான கிரந்தங்களை பார்த்தோம்னு சொன்னா அந்த தர்ம பத்னி இருக்கிறதுனால தாமதிங்கன்னா எத்தனையோ நூல்கள்லாம் காண கிடைக்காது. அந்த தர்ம பத்னி காரணம் கொண்டுதான் லோகத்துல தர்மங்கள் இனி வரைக்கும் நின்று கிடக்கிறது. அதனால இவர் சொல்லிட்டார், நீ தர்மபத்னியால் அதர்மபத்னியாச்சு, உன்னை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? உடனே அவர் சொன்னா, நான் என்ன பண்ணா நீ கிரகத்துக்கு வருகிறீர் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்டேன்னா நான் வரேன், பாண்டரங்க பதனே பண்ணணும், அமைதியா இருக்கணும், வினயத்தோடு இருக்கணும், மகம்பாவம் இல்லாம இருக்கணும், மமகாரம் இல்லாம இருக்கணும். இதுதானே லோகத்துல வாழ்க்கையை ஒழிந்து கிடக்க. அகம்பாவம் மமகாரம் தன்னுடையது 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 இதுதானே பிராதான்யம். ஆனா துகாராம் சொல்றவர் அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றபடி நீ கேட்பியார். அவர் பார்த்தா எப்படியோ கிரகத்துக்கு வந்து சாப்பிடுது. ஏன்னா தந்தையோ சத்தரவோ அந்த கணவன் கிரகத்தை இருக்கிறவருக்கு ஒரு மரியாதை இருக்கத்தான் சொல்றேன். அவன் மூடனோ கோபிஷன் குடிகாரம் மகாபாபி பாகவதூத்தம் எப்படி இருந்தாலும் அந்த ஸ்திரீயோட அந்த புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை. அந்த ஸ்திரீக்கும் லோகத்தை ஒரு மரியாதை போய் இல்லையான்னு சொன்னா அந்த ஸ்திரீக்கு மரியாதை கிடையாது. அதை தவிர துகாரம் இருந்தாருனா ஒரு சாந்தி இருக்கு நிகழ்ச்சி நிஜமாக. என்ன எந்த பக்தர்கள் இருக்காலும் அங்கதான் பகவான் இருக்க. வசந்தி வைஷ்ணவோ என்ற தத்திர சன்னிகிதோ ஹரி, எந்த உத்தமமான பகவத் பக்தர்கள் இருக்காலும் அங்கதானே பிரபு இருக்கான். அதனால ஆவடி பார்த்தா நீங்க வரணும், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கணுட்டா. உடனே துக்காரம் தெரியுமா வரையணுட்டா. உடனே தேவர்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணா, இவர் என்ன சன்னியாசியா இல்லடி ஞானிமா இல்லடி கிரகஸ்த தர்மகாரியா இல்லையு சொன்னா காமாந்த காரணம். அப்ப மனைவியை பார்த்தார், உடனே கிரகத்துக்கு வந்துட்டார். இன்னும் சரி அடங்கலே லோகம் என்ன வேணாலும் லோகத்துக்கு என்ன கவலை? ஏன்னா லோகத்தை பொறுத்த வரைக்கும் தான் எப்படி இருக்குமோ அப்படிதான் லோகம் இருக்கும் அவருக்கு அபிப்பிராயம். சிங்கம் நினைக்கும் எல்லாமே சிங்கம் மாதிரிதான் இருக்கு நினைக்கும், நாய் நினைக்கும் எல்லாமே தன்ன போல தான் இருக்கு நினைக்கும். அவருடைய பாவம் அவ்வளவுதான், அதுக்கு மேலே சிந்தனை பண்ண முடியாது. ஒரு கொண்டு நினைச்சுக்கமா, நானும் பறக்கிறேன், நானும் பக்ஷி மாதிரி பறக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அப்ப பக்ஷி மாதிரி ஒன்னாயிடுமா? நீ ஆடுவதோ திருடருக்கு எதிரே நம்ம அதை பாத்திரத்தை படிச்சுட்டு சொல்றா. அவ்வளவு அழகா சங்கத்தமிழ் தலைவர்கள்லாம் சொல்றாங்க, நீ ஆடுவதோ கருடருக்கு எதிரே, நீயும் பறக்கிறது வானத்துல கருடனும் பறக்கிறார், கருடன் பகவான சுமந்துன்னு பறக்கிறார். இந்த நீ தன்னோட ரெக்கையை கொண்டு தன் ஆகாரத்துக்காக பறக்கிறது ரெண்டு ஒண்ணா. நீ மலமூத்திரத்தையும் உட்காரு, ஆகாரங்கிறதா உட்காரு, நீச்சலையும் உட்காரு, மாதிரி அவசியம் இல்லை. இவனா உட்காரு, கருடன் பகவான சுமந்து ரெண்டு வேத ஸ்வரூபனா சதா சர்வ காலம் பகவத் தியானத்தை சாப்பிட்டு கிடக்கா. அந்த கௌரவ பறக்கிறா, நீ பறக்கிறது ரெண்டு ஒண்ணுதான், இதுவும் பக்ஷி தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ இவ்வளவுதான் பறக்க முடியும் இருக்கு, ஆனா கௌரவம் எவ்வளவு ஒன்றும் வேணா பறக்க முடியும். அந்த மாதிரி இந்த லௌகீகமான ஜனங்கள் துக்காராமே தங்களுடைய ஸ்திதியில வச்சு பார்க்கிற தங்களுடையதான அளவுகோடு கொண்டு அவர் நிர்ணயம் பண்ற. நிர்ணயம் பண்ண முடியுமா? யாரால? ஆச்சாரியனை உள்ளபடி நிர்ணயம் பண்ண முடியும், பகவானாலேயே நிர்ணயம் பண்ண முடியும். தோது போயிடறான் இந்த குரு எப்பேற்பட்டவர் எவ்வளவு வசதி, இந்த பகவானுக்கே கூட நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு. மாயனும் காணகில்லான் முகமாட்ட மகாதேவிய சொல்றாரு, பகவான் குரு பண்ற கிடை என்ன கைமாறு பகவானுக்கு சாந்தி கைமணி கைகூப்பின்னு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சர்வசக்தன் தானே, சர்வஜன் தானே, சர்வசக்தன் தானே, எல்லாம் தெரிஞ்சவன் தானே. அவன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? இருந்தாலும் கேட்கணும். சாந்தி கைமணி முனிவிடத்துல எனக்கு இவ்வளவு அழகா எல்லாம் குருக்குல வாசம் எல்லாம் பண்ணி இவ்வளவு அழகா என்ன வசதி வச்சிருக்காளே, எனக்கு அடியே என்ன பண்ணட்டும்? ஆக்யா பண்ணுங்களோடு கேட்கிறான், ஆக்யா கைங்கரியும் கேட்கிறான் பகவான் குருவிடத்துல போய். நீங்க சொல்லுமா நான் பண்றேன் அப்படின்னு அவர் பிறகுதான் தன்னை கொண்டு வந்து கொடுக்கிறேன். பகவானுக்கே வழி தெரிய மாட்டேங்கிறான் குரு பண்ற கிடைத்து என்ன சமாதம் கொடுக்கிறது. ஒரு கைமாறு மாயனும் காடகில்தான் மகமாத்த மகாதேவிய. அந்த மாதிரி இந்த பகவத்கிட்ட அவ விசேஷமா இருக்கு, குருக்கிட்ட அப்புறம் விசேஷமா இருக்கு. ஆனா சம்சாரிகளுக்கு தெரிய மாட்டேங்கிறது துக்கார் அவன் கிட்ட மாட்டேங்க. சுகாரம் வந்தா திரும்பியும் கிரகத்தர் அன்னைக்கு ஏகாதசி, இதனாலே மகா உன்னதமான ஒரு நாள், 11வது நாள் ரொம்பவே விசேஷமா தான் இருக்கு. பகவானே உகந்ததான ஒரு தினம், எத்தனையோ ஏகாதசிகள் விசேஷங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. வைகுண்ட ஏகாதசி, கைசிக ஏகாதசி, ஆஷாடத்துல ஏகாதசி, குருவாயூர் ஏகாதசி, எவ்வளவு ஏகாதசி காணக்கிடக்கிறது. மக்களை ஒரு பெரிய பாக்கியம் பாரத பூமி இருக்கிறதுனாலே இந்த ஏகாதசி போன்ற புண்ணிய தினங்கள்லாம் நமக்கு தெரியறது அனுபவிக்க முடியாது. இங்கேயாவது ஏதோ ஒரு ஐரோப்பா லண்டன்ல ஏதோ ரஷ்யா எங்கேயோ பிறந்திருக்கு, நம்ம ஏகாதசி தெரிஞ்சுக்க போறதா
இங்க யார் அரசல் படத்துல காவலப்பட்டு யாரெல்லாம் உண்டே இவங்க தானே வந்து விழுந்திருக்கோம். ஆனா பிறந்தது எந்த அப்பா ஏகாசி வருத்தம் இருப்பா தாத்தா இருந்து அப்படின்னா சொல்றோம். ஏகாசி நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையை கலந்து போயிருக்கு. மகா உன்னதமான விஷயங்கள் தான் நமக்கு சுவாவமாகவே நம்ம பக்கத்துல வந்துடும். அதனாலேயே என்னமோ தெரியல, நமக்கு அதனுடைய மரியாதையே தெரிய மாட்டேன். ஒரு கால தூரத்தை இருந்தான் எப்பொழுதுமே தூரத்தில் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் பசுமையாத்தான், பக்கத்தை இருந்ததுனா கொஞ்சம் கசக்கத்தான் மனுஷாவுடைய அஸ்வத்தின் காரணமா. அந்த மாதிரி அந்த ஏகாதசி அழகா வந்துட்டா சுகார் பரம பாகவத அவர் தங்கிருகம்னு பார்க்கறது இல்லை, இருந்தாலும் வந்தார். அவளுடைய கூட்டு உட்கார வச்சார். அம்மா உட்காந்து பாண்டிருக்க பஜனை பண்ணலாம்பா. உன்னைய பார்த்து அடடா இவர் கூட்டு வந்திருக்கே வேண்டாம், இந்த பக்தால கூட்டாளே யாரை கூட்டா உட்காரத்து பாண்டிருக்க பஜனை பண்ண முடியும். அது தெளிவா இருந்தாலும் கவலை இல்லை, ஸ்டேஷனா இருந்தாலும் கவலை இல்லை, கோவிலா இருந்தாலும் கவலை இல்லை. நீங்க ட்ரெயின்ல போங்க, பஸ்ல போங்க, எங்கேயா இருந்தாலும் பஜனை பண்ணுங்க, பஜனை பண்ணுங்க, பஜனை பண்ணுங்க. வேற வேற வழி இல்லையே, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேற வழி கிடையாது. ஜென்மா தெருவில் போகுமா, ட்ரெயின்ல போகுமா, பிளாட்ஃபார்ம்ல போகுமா, கோவில்ல போகுமா, சாப்பிடும் போது போகுமா, குளிக்கும் போது போகுமான்னு தெரியாது. அதனால எப்போது சதா சர்வகாலமும் நாம சங்கீர்த்தம் பண்ணியே ஆகணும், வேற கதி கிடையாது. அதனால ஒரு மனைவிக்கா பஜனை பண்ணுமான்னு வேற வழி இல்லை. சரி உட்காரு, ஓ பண்றேன் ரெண்டு படிக்காரம் சரி என்ன பண்றேன் உடனே உட்காந்து ஒரு நிலை கல்வி 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 பஜனை பண்ணான். ஒரு உட்காந்து பஜனை பண்ணான், முதல்ல இப்படி இப்படி அங்க இப்படி திரும்பி எல்லாம் பாத்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் தானா மூடிங்க துகாரமுடைய மதுர துவனி இந்த விட்டலுடைய நாம சங்கீர்த்தனத்தை அவர் அனுபவிச்சு சொல்ற சமயத்துல அவர் ஹிருதயம் கரைய ஆரம்பிச்சு. ஏன்னா பகவன் நாம சங்கீர்த்தனத்துடைய பலம் மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். மகாபாவி அந்த சத்திரபந்து கோவிந்தான் சும்மா சொல்லிட்டு கிடந்தா அவன் சொன்னாரே அதுக்கே அவன் நல்ல கதி கரத்துடான். அவனுக்கு பெரிய சொந்த கிடையாது, ஆசை கிடையாது. ஆனால் இந்த கோவிந்த நாம சக்தி என்ன காப்பாற்றி அது இந்த துக்காராமே உட்காந்து சொல்றார். அவை கல்வி கல்பான் ஹரி போல் கத்துறான். இவன் உட்காந்து ஹரி 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 இது கல்வி கல்பான் அவன்றினார் அப்படி ஆதி 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 ஆடுறான். சுகமா ஆடுறான். இப்படியே பசங்க நடக்கிறது ஏகாதி முழுக்க வேற வார்த்தையை அவள் பேசணும். அவள் சுதயத்துல ஏதோ ஒரு குச்சி நன்னா தான் இருக்கு. இதனாலதான் என்னோட ஆட்டுக்கார எல்லாரும் வந்து முச்சிக்கிறா போல இருக்கு. நீ வைக்கிற மாதிரி வந்து வைக்கிறா, நன்னா தான் பாக்குறா, ஜோரா தான் இருக்கு. மனசுக்குள்ள அப்படியே ஒரு மயக்கம் வந்துருக்கு. நிஜமாவே பெரிய மது இந்த நாமத்துக்கு மது சரந்தீவ சொன்னா தேர் ஒளிகிறதாம் சத்தம் விவானானி பரம்பரஸ்மாசி மது சரந்தீவ இதுவே பாஞ்சலீரஸ்மி சொல்றா குலசேகரால் அந்த குண்டமாலால் சொல்றா. எல்லாத்துக்காக வசந்தது அப்படியே தேன் உழுகிறதாம். ஒவ்வொரு நாமத்திற்கு இந்த நாராயணா கிருஷ்ணா ராமா விட்டல் பாண்டன் அப்படியே தேன் உழுகிறதாம். ஒவ்வொரு நாமத்திற்கு நிஜமாவே ஆத்மாத்மா கொடுக்கும் நடக்கிறது அப்படியே தேன் உழுகிறது தெரியும். பொங்குவளை கோழி கொடி வந்து கண்படுப்பர் அப்படி தேன் ஒழுகிருக்கா இந்த கிருஷ்ணன் கருவன் வந்து படுப்பு. அந்த மாதிரி ஒரு தேன் உழுகிறதாம். மதுக்ஷரம் தீர சதாம்பலானி பெரியதான பிரயோஜனம் தரக்கூடிய பெரியதாலாம் வழங்கக்கூடிய அதனால ஏ ஜிக்வே பிராஞ்சலீரஸ்மி நாக்கே உன் நடந்த திருவடியில வந்து சரணாகதி ஒன்னே ஒண்ணு கேட்க எப்பொழுதும் நாமானி நாராயண கோச்சராணி எப்பொழுதும் விடாம பகவானுடைய நாமத்திற்கு சொல்லிடே. அந்த மாதிரி இந்த ஆவணி அவ்வளவு அழகா துக்காராம் போட உட்கார்ந்து நாமத்தை பண்ற நேரம் சொல்லிடே. லௌகீகமான விஷயங்கள் எல்லாம் மறந்து அவளையும் மறக்கடிச்சுட்டுத்தான் இந்த புத்தனுடைய நாமத்திற்கு தேவர்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கறது. என்ன ஆச்சரியமான ஒரு வைஷ்ணவன் பரமபாகவதன் நாமதன் கீர்த்தனே சொல்ல மாட்டேன் கருப்பன் 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 கிருஷ்ணனை கடித்துக் கொண்டிருக்க ஒருத்தர் உட்கார வச்சு அவளை வர கவிக்கல் விக்கல் விக்கல் சொல்ல வச்சுட்டார். அவர்தானே உத்தமமான ஆச்சாரி என்று சொல்லி பரமானந்தப்பட்டார். ஏகாதி கொஞ்சோரா பயந்து கிடக்கும் அப்படியே வெளியே 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 பஜன் நடக்கிறது. ஆவளையும் உட்காந்து பரிபுத்தமா உட்காந்து அப்படியே மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறான். உடனே காரம் சொல்றார். அவள் நல்ல சுத்தியில இருக்கும்போது சொல்றாருமா என்னத்துக்கு இந்த சரீரத்துக்காகவும் லோகாயுமான செல்வத்துக்குமா இந்த பாடு பண்றது எல்லாரும் அந்த மதிக்கணும் 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 ஏன் பெருமைக்காக அது கடந்த அழகு அவசியம் இருக்கம்மா. பாண்டங்க சரணாரங்கங்களை கொண்டு உன் மனசை போட்டு 84 லட்சம் யோனிகள் தோண்ட எடுத்தாரு. ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மா மூணு ஜென்மா நாலு ஜென்மா இல்ல 84 லட்சம் குழந்தை அடிச்சு திரும்பவும் ஒரு மனுஷன்
இந்த மனுஷ ஜென்மாவளையும் பணத்துக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் பந்துக்களுக்கும் வீட்டுக்கும் அழகுக்கும் வாசலுக்கும் வஸ்திரத்துக்கும் அலங்கிட்டு கிடந்தா என்ன பிரயோஜனம்? பறவையா இருந்து அப்போது வீடு கட்டியாச்சும் பூஞ்சு கிடையாது, அப்பயும் அழகா வீடு கட்டியாச்சும். எவ்வளவு அப்பதான் வீடு கட்டியிருக்கும், மனுஷனால ஒரு வீடு கட்டி அடுத்த வீடு கட்ட அவ்வளவு யோசனை பண்ண வேண்டியது, அவ்வளவு பிளான் பண்ண வேண்டும். பறவை ஊர் ஊரா பறக்கிறது, இந்த வீட்டு விட அதனால சிறப்பா போயிடும். பரவாயில்ல, வீட்டு யாரா பாதி காக்கணுமே, திரும்ப அதெல்லாம் கவலையே இல்லை. வீடு விட்டு அஞ்சு இடத்துல வீடு கட்டுறேன், சுகமா கட்டுறது எங்கெல்லாம் போகிறோம் அந்த மாதிரி வீடு சுகமா வாழ்க்கை நடத்திட்டு வேண்டி கிடக்கிறது. என்னமோ மனுஷன் என்னமோ ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடு கட்டினதுக்கு அந்த பாடு பத்திக்கல. பறவைகள் சுகமா எங்க போனாலும் எரி எங்க போனாலும் வளைய சொல்லி உட்காந்துருக்கு, ஏதோ காட்டுலதான் மண் இருக்கும் வளைய தோன்றது. இதெல்லாம் அவ்வளவு எல்லாம் சிமெண்ட் தான், அந்த சிமெண்ட்டை ஒரு நோண்டு நோண்டு விழுந்து வளைய போன உட்காந்து கிடக்கிறது, அது வாழ்ந்துதான் கிடக்கிறது. பெரிய விஷயம் இருக்கு, எங்கெல்லாம் முடியாதோ அங்கெல்லாம் வள போட்டு நேரத்தை வளையில பத்தின வந்து விடுறது, ஆகாரம் கிடைக்கல நேரத்தை மாத்திருக்காரு, எறும்பு குத்து கட்டுறது அந்த இடத்துல தண்ணி விட்டுட்டு உடனே வேற இடத்துல அதே இடத்துல எங்கேயாவது போறதுன்னு பார்த்தா அங்க ஒரு தீங்கு விடுத்து என்ன பெரிய விஷயம். அதனால பல கோடி தென்மாக்கள் இவை எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. ஏதோ வஸ்திரம் வஸ்திரம் வஸ்திரம்னு சொல்றோம், ஆடு மாடுகள்லாம் வஸ்திரம் இல்லாம கூட சுகமாத்தான் வாழ்ந்துட்டு கிடக்கிறேன். நமக்கு ஏதோ வஸ்திரம் மானத்தை மறைச்சுனா மனுஷர்கள் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆனா அந்த வஸ்திரத்துக்கு நான் பாடுபடுறேன் தீபாவளி வரப்போறது, இந்த ஒரே டென்ஷன், நேரம் இல்லை நேரம் இல்லை, யாராவது சொல்றது நேரம் இல்லை. தீபாவளி பர்ச்சேசம் நாமசங்கீரம் பர்ச்சேசம் ஒரு வார்த்தை வராதான்னு எங்க பாருங்க, அதனால நாமசங்கீரத்துக்காக சத்தங்காது நாமசங்கீரம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக யாரும் சொல்ல மாட்டேங்கிற சத்தங்கம் பரவாயில்ல, எப்போதும் தானே இருக்கும். மனசு கடந்து அலையிறது சுகாரம் சொல்றா, ஏமா கடந்து அலையிறது எவ்வளவு வயசுல காதுக்கள்லாம் அழிஞ்சு போகிறதம்மா, வயசான காலத்துல கபம் வாதம் பித்தன் எல்லாம் வந்துடும்மா, பாண்டனை தியானம் பண்ண முடியாது. ஏய்த்தென்னை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், முடியாதம்மா. கபவாக பித்தை இது கண்டாவரோதனம் மரணம் குடத்தே முடியாது. சொந்த அடைக்க கண்ட தண்ணி வழியினை ஒழிய கிருஷ்ணாராமா கோவிந்தா பாண்டரங்கா நாராயணா முகுந்தா கோபாலான் வராது வராது. எல்லாரும் என்ன நாராயண பட்டசிரியான்னு உடம்பு வாதல் வாயால கஷ்டப்படுறது, பாதாள ஈசர் கட்டணத்துக்கு குருவாயிரப்பான் பாழ்வாரும் பாடு எல்லாரும் நாராயண பட்டசிரியான் அந்த சொத்தையா இருக்கு. தென்னை வந்து நடிக்கும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே புகாரம் சொல்ற அபங்கமா பாடுறாரு எல்லாம் மராட்டி அபங்கமா பாடுவோம்மா. எல்லாத்தையும் வாங்குறீங்க, கொஞ்சம் நாமத்தையும் வாங்கி வச்சுக்கோ, பாண்டங்களையும் வாங்கி வச்சுக்கோங்க. அவனை விட்டுட்டேன எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடுமா, எல்லா அபிமானத்தையும் விட்டுது. என் பந்தம் என் குழந்தைகள் என் குடும்பம் எல்லாத்தையும் மறந்துடும். சுகாரம் ரொம்ப வசதியான ஒரு பிரம்ம ஜானி நிலவரங்கள் சொல்லிட்டு கிடக்கிறார். சொல்றாரு இல்லையா ரகுமண மகாராஜாவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்ம தத்துவத்தை சம்சாரத்துடைய கோரத்தை எல்லாம் சொல்றார். விடிய சமயம் அவ்வளவு உலக ஆவலி எல்லாம் தலையாடி ஆடி தேர்ந்து இருந்தார். வாஸ்தவம் அவளுக்கு மனசு ஒரு விரக்தி வந்து ஆஹா இதெல்லாம் ஒண்ணுதான் நிஜமாவே உடனே கையை கூப்பினா, ஆமா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், மனசு அவ்வளவு சாந்தியா இருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துடுறேன்னு சார், சுக்காரம் பரவ சந்தோஷமா இருக்கு, இன்னும் எனக்கு தீர்த்தம் ஆடிக்குவான் அப்படின்னு அங்கேயே குளிக்கிறேன்னா நிலத்திலே குளிச்சுட்டான். எல்லாரையும் கூப்பி எல்லாருக்கும் இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் வந்துட்டா பிராமணர்கள் எல்லாரும் எல்லாத்தையும் தானம் பண்ணியாரு. அடுக்கிற சாம்பளை குடத்துல தனியாற்றி வந்து கூட்டிட்டு போயிட்டார், ஒண்ணுமே கிடையாது. ஓரத்துல கொஞ்சம் துணிமணிகள் இவருடைய துணிமணிகள் மட்டும் தோச்சு காய போட்டு நடந்தால் உடிச்சுக்கிறது, அது மட்டும் தான் கடந்த மட்டும் எல்லாம் எடுத்துட்டு போயாது. மாடுகள் நான் வந்து ஓடிட்டு போயிட்டு தானம் கொடுத்தா போதும், நிகழ்த்த தானம் நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம்னா போச்சு அவ்வளவுதான், உங்க மட்டும் இவங்க வச்சிருப்போம் அவ்வளவுதான், எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தேவ நேரத்திலே வர எடுத்துட்டு போயாச்சு, பார்த்து அடைந்த சமயம் எல்லாம் தானம் கொடுத்தாச்சு, கொஞ்சம் பழைய துணிமணிகள் மட்டும் பாக்கி கிடக்கும். சுப்பிணி விராட்சி பார்த்தா சரி பார்க்கலாம், என் பக்தனிடத்துல இருந்து ஏதானும் வாங்கிக்கணும் இருக்கிற ஆசை, தாயாருக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசை உண்டு, தன் குழந்தை இடத்துல இருந்து என் அம்மாவுக்கு எப்பொழுதுமே பகவானை காட்டும் கருணை அதிகமா புருஷகார பூஜை சிபாரிசு பண்றதுக்கு அவன் மட்டும் இல்லைன்னா யாராவது ராமன் பக்கத்துலயோ கிருஷ்ணன் பக்கத்துலயும் நெருங்குவோன்ற சத்தியமா நெருங்க மாட்டேன். எவ்வளவு கையில தங்கு சக்கரம் கோதண்டம் எல்லாம் வச்சுட்டு காரணம் எல்லாம் வச்சுட்டு ஒரு புள்ள கிள்ளி ஆத்திரமே கொண்டே இருந்துருவான். நம்பி யாரா தைரியமா நெருங்க முடியறதா, ஏதோ பரவாயில்ல ஏதோ ஆசனையப்பட்டு தான் ஜெயன் தன் காசாவது வேஷம் போட்டு வந்தான்.
ஒழுங்காவது ஜாக்கிரத மறுபடியும் அனுப்ப வேண்டியதானே. அதை வந்து ஒரு பிள்ளைக்கு இல்லையா பிரம்மாஸ்திர மந்திரம் சொல்லி அப்படியே கொண்டீங்க. சித்திர கூட திருப்ப திருகாக்கை முளை தீர்ந்த அத்திரமே கொண்டே அனைத்துலகம் பிரிந்தோடி சித்தகனே ராமாவோ நின்னபயம் என்ற அத்திரமே அதன்கண்ணை அறுப்பதும் ஓர் அடையாளம். ரொம்ப அப்படியா ஆஞ்சநேயர் மூர்த்தி சொல்றாரம் தாயாகிறார். அந்த அத்தருக்கு எழுந்துட்டான் அந்த காதாசனம் வந்து ஐயோ பிரபோ வேற வழியிலே கத்தரம் சித்தகனே ராமாவோ நின்னபயம் என்ற வேற வழியிலா அவன் அடிச்சுட்டு எங்க போனா அந்த பிரம்மாஸ்திரம் தொடர்த்துறதான் பிரபுடைய திருவடியில் விழும்போது கூட காலம் நீடிந்து விடாரு. அச்சோ இந்த கஷ்டப்பட்டது தாயார் ராமன் ஒரு கஷ்டம் இல்லை, ஜெயந்தனுக்கு கஷ்டம் இல்லை, முழுக்க முழுக்க கஷ்டம் அனுபவிச்சு யாருமே தாயார். ஏன்னா அவருடைய திருமலை படங்களை தான் அவனை கொத்தி கீறி ரத்தம் பண்ணிட்டான். அந்த ரண தேவனையில கூட அடவா இவனுக்கு சரணாகதி பண்ண தெரியலையேன்னு சொல்லி கழுத்த தலையை கொண்டு பகவானுடைய திருவிழா திருப்பி வச்சார். இந்த புருஷகார மூலி அவள் இல்லைன்னு சொன்னா வேற யார் இருக்கா உடனே. அதனாலதான் அவள் திருப்பி அவள் கைப்பட்டு இப்படி திருப்பி விட்டதுனாலதான் ரொம்ப கண்ணு போகட்டும் கேட்டுதான் காதல் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணிருக்க முடியும் புலம்பு கிடக்கும் அவ்வளவுதான் காப்பாத்து காப்பாத்து கத்து கிடக்கும். இவள் தொட்டு இவள் காலை திருப்பி தலையை கொண்டு பகவான் பக்கத்தை போகிறதுனால உடனே பிரபோ என் கண்ணை போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுதான் பரவாயில்ல தாயார் இருக்கு. அதனால ருக்மணி விராதி பார்த்தாலும் ஏதானும் வாங்கிக்கிறேன் இந்த உத்தமமான பக்தன் இடத்தரு கந்தலோ எதுவா இருக்குது என் குழந்தையினால் நான் வாங்கின்றேன் துகாராமிடத்தை நானும் வாங்கின்றேன் ஒரு பெருமை. எப்படியுமே தாயார் அடி அழகம் பண்றாள். அதனால கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து அதனாலதான் அவளை அழகத்தை சுற்றி சொல்றார். நிகமான சம்பாதி ரங்கனாகிய காட்டு பெண் கதற தனக்காக இல்லாம ஒரு பிராமணனுக்காக பிராமண இளைஞனுக்காக கேட்க வசிச்சாலே தங்க நாணயங்கள்ல ஸ்ரீரங்கத்துக் கொள்ள ரங்கநாயகி தாயார். அதனால தான் இன்னைக்கு ஒரு விசேஷமா இருக்கு. பிரபுடைய தான சரணாகதி லோகமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பகவத்கீதை விசேஷமா தான் எத்தனை பேர் பகவத்கீதையை படிக்கிறார். எல்லாரும் கனகதாரா சூத்திரம் படிக்கலாமா இல்லைன்னா ஸ்ரீசுதி படிக்கலாமா தயாசதகம் படிக்கலாமான்னு தான் சொல்றது. ஏன்னா தாயாரத்தை போனா சீக்கிரத்த காரியத்தை சாதிச்சுடணும். பெருமாளத்தை போனா ரொம்ப வேலை கொஞ்சம் நிறையவே கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி வா இப்படி வா காயத்துக்கு நோனாவட்டம் சொல்லி எல்லாரும் கோலத்து கர்மயோகம் பண்ணு முடியலையா ஞான யோகம் பண்ணு அதுவும் வரலையா பக்தி யோகம் பண்ணு எதுவுமே புரியல பிரபத்தி பண்ணு அதுவும் புரியல அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் உனக்கு என்ன தோன்றதோ பண்ணு இது சொல்லாமே இருந்துக்கலாமே ஆரம்பத்தை நான் சொல்ல மாட்டேன்டா. உனக்கு என்ன தோன்றதோ பண்ணிட்டு ஆரம்பிச்சு கர்ம யோகம் பண்ணு ஞான யோகம் பண்ணு பக்தி யோகம் பண்ணு பிரபத்தி பண்ணு நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு உனக்கு என்ன தோன்றதோ பண்ண ஆரம்பத்தை சொல்லாம என்ன தோன்றதோ ரெண்டு போயிடுவோம். ஆனா தாயார் அப்படி இல்லை என் கிருவ வந்துட்டு தான் அதங்கரா அவ்வளவு விசேஷமானவளாம் கருணா தாகன் தாயா அவ்வளவு அழகா அந்த ருக்மிணி ராசி ஒரு ஏழு வயசான ஸ்ரீயுடைய வேஷத்தை போட்டுட்டா அவன் வேஷம் போட்டு அவ்வளவு வேஷம் போட முடியாதான்னு எத்தனை வேஷங்கள் அவளும் போட்டு கிடக்கிறா இவன் மாறிண்டே இருக்கான். ஒரே வேஷமாக வரா மத்திய அவதாரம் கூர்ம அவதாரம் வாமன அவதாரம் கிருஷ்ணன் அவதாரம் எத்தனை வேஷம் போட அந்த வேஷத்தை வந்தாமோ இவரும் வாசும் வேஷம் போட்டு வராது. ராமனா வந்தா சீதையா வரா கிருஷ்ணனா வந்தா ஸ்ரீயா வரா வந்துட்டு தானே கிடக்கிறா ஸ்ரீ அவன் ரங்கநாதனா வந்தா ஆண்டாளாவும் வந்துடுறாள் விடமாசேங்கிறாள் பிரபு அந்த மாதிரி அவ்வளவழகா ஒரு ஏழு ஸ்ரீ வேஷம் போகுதுன்றான் வந்தா துகாராமிரத ஐயா உடுத்துக்கிறது கூட ஒரு துணி இல்லை ஏதானும் குடும்போலேன்னு ஆகும். உடனே அங்க இருக்கிற துணி வேற ஓடிட்டு கொண்டு வந்து கொடுத்தா இங்க ஆவடி மாறிடுவாரோ பயம் வந்துருக்கான் துகாராம். ஏன்னா ஆவடி இந்த நாமசங்கீர்த்த மகாத்மியம் தன்னை மறந்து கிடக்கிற பெரியதான் இன்னும் பக்குவம் மரடு ஆனா நாமசங்கீர்த்த மயக்கு அவள் பாடி அப்படியே பண்றாங்க அவிச்சல் ஆபான்றாங்க அவிச்சல் ஆபான்றாங்க அவிச்சலாம் தலையாடி பஜனை வாங்கிட்டு இருக்கா இவர் எடுத்தா கொடுத்தா ருக்மிணி விராதி வாங்கிட்டு கலந்து போயிட்டான். ஆஹா என் பிள்ளை எனக்கு கொடுத்துட்டான். இந்த தாயாருடைய மனசே விசேஷமான எதை கொடுத்தாலும் விருப்பம்தான் தோணுவான். எத்தனையோ தாயார்களை பார்த்துருக்கேன். எத்தனையோ குழந்தை லட்ச லட்சமா சம்பாதிச்சிருந்தேன். இந்த குழந்தை தீபாவளிக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பிச்சா இந்த குழந்தை 100 ரூபாய் அனுப்பினான்னு தெரிஞ்சுக்கிறேன். தன் மனைவிக்கு 50,000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் திருக்க படம் எடுத்து கொடுப்பான். தன் தாய்க்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பிட்டு அம்மா அவன் 100 ரூபாய் அனுப்பிருக்கேம்மா தீபாவளிக்கு ஏதாவது வாங்கி போகணுமா அந்த 100 ரூபாவை கூட பெருமையா தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கால எத்தனையோ கொஞ்சம் அனுப்புறதே கிடையாது. அப்போது கூட எங்கேயோ யாரோ வாங்கி கொடுத்த கூட என் பிள்ளை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான். எந்த மோகத்தில் அவனுக்கு நேரம் இல்லை வர முடியல அதனால வாங்கி கொடுக்குறேன் போய் சொல்லி அப்ப கூட தன் பெருமையை விட்டுக் கொடுப்பாள் வழிய தன் பிள்ளையுடைய திறமையை ஒரு காலம் விட்டு கொடுத்துருந்தான். இந்த தாயாருக்கு எவ்வளவு தருணம் உண்டுமாசாராச்சு பெரியது காட்சியாச்சு அவளுடைய கருணை சாதாரண விஷயமாச்சு. வாங்கிட்டு பல சந்தோஷம் அவர் உடுத்துட்டு வந்து நிற்கிறாளாம் பாண்டங்க இடுப்புல கை வச்சு அவ்வளவு நிற்கிறான் அவ்வளவு வழக்கம்
உடனே விட்டோபா பார்த்து நிற்கிறேன். அதே ரொம்ப தைரியமா அந்த நிற்கிறேன், சம்மன் நிற்கிறேன், ஜோராஜ் என்ன படவை தங்கள் படவை காவலி உடுத்தின்ற படவை சுகாரம் கொடுத்துட்டா, அந்த சுகாரம் கொடுத்ததுனாலே அந்த படவைக்கு ஒரு மரியாதை வந்துருக்கான் பாண்டகன். ஜோரா இருக்கு உனக்கு இந்த படவை, ஒரு ஆவலி உடுத்தின்ற படவை போய் இவள் உடுத்துக்கிற அவசியம் இருக்கு. அந்த சுகாரம் ஒரு குழந்தை கொடுத்துட்டான், ஆத்மார்த்தமா ஆத்மார்த்தமா கொடுத்த ஒரு காலம் அந்த படவை ஓடி நன்மா இருக்கா அப்படின்னு சொல்லி பகவான் பக்கத்தில் அவன் கண்ணி இடிச்சுட்டு வந்து நிற்கிறா. பார்த்தாளா என் பிள்ளை எனக்காக கொடுத்தான், சுகா எனக்காக கொடுத்தான்றாள். அவன் சந்தோஷமா இருக்கு. உடனே பாண்டகன் தெரிவித்தான், அவன் தெரிய வந்து என் குழந்தை ஆச்சு தாயார் பெருமாள் ஒரு பேசுறான். தன் பக்தருடைய உரிமையை பார்த்தா என் பிள்ளை என் பிள்ளை ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறான். போட்டி போட வேண்டாம் நம்மளை பார்த்து அப்படி ஒரு பக்தி பண்ண வேண்டாம். தாயாரும் பெருமாளும் மயங்கும் பண்ணியா பராசர பத்திர பார்த்து என் பிள்ளைன்னு சொன்னாவன். நந்தனாவுடைய ஸ்ரீகார புத்திரன் பராசரபத்திரன் நந்தனாவிடத்து அவருக்கு இருக்கிறது யாருக்கும் கிடையாது, ராமானுஜருக்கும் கிடையாது, ஆளவந்தாருக்கும் கிடையாது, ஆண்டாருக்கும் கிடையாது, தொண்டரடி குடியாருக்கும் கிடையாது, நம்மாழ்வாருக்கும் கிடையாது, மிகமாண்ட மகாதேவியருக்கும் கிடையாது. ஒரே ஒருத்தர் பரோசபத்திரம் மட்டும்தான் விகார புத்திரன், அது யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. மங்கனாவுடைய பிள்ளை அப்படின்னு பாக்கியம் அது யாருக்கு கனவு சுத்தமா இருபது பேருந்து கலந்து போயிட்டான். இங்க அப்பாவோட இந்த ராஜ்யம் பார்த்தாச்சு, அந்த ராஜ்யம் பார்க்கவும் கலந்து போயிட்டான். இந்த ராஜ்யம் பார்த்தாச்சு, லீலா விபூதிய பார்த்தாச்சு, நித்திய விபூதியான பரம்பரம் பார்க்க போறேன்றார். அப்ப கூட எல்லாரும் கேட்கற அவ்வளவு அவசரமா அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், எங்க அப்பா கூப்பிட்டான் நான் வர சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் நான் துணி படிக்கட்டு கட்டிட்டு இருந்தான். பரமபதி ஏறி போற மாதிரி படிக்கட்டு கட்டி விட்டு போயிருப்பேன். அதுக்குள்ள எங்க அப்பா கூப்பிட்டு அவர் வழியில கிளம்புறேன்னு சாரம் பராசரத்தை என்ன தைரியம். பரமபதத்துக்கு சுருள் படிக்கட்டு கஷ்டம், சுருள் படிக்கட்டு சோழ சோழ மேல ஏறுவோம் இல்லையா, சோழ கைது சொல்றேன் இப்படி ஏறது படிக்கட்டு இப்படி ஏறி ஏறுற மாதிரி இல்லாம ஒரு சில்லரை போட்டு முடிஞ்சு இப்படி ஏறது பூமியிலேருந்து வைகுண்டத்துக்கு ஒரு சுருள் படிக்கட்டு கஷ்டம். கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், பிரபத்தி வேண்டாம், ராமானுஜன் திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு படிக்க வேற நேரம் கொண்டு ஓட்டத்தை வச்சிடுமா, வேற ஒன்று மனவாசம் தான். அந்த பெரிய பெருமையாச்சு அவ்வளவு பேசும் தாயார் பெருமான போட்டி போடும் என்கள்ளே அப்படின்னு ஒரு பக்தி பண்ண வேண்டாமா. அது என் நம் பயல் என்று கண்டடி முடியாது சொல்றேன், நம்ம பயதான் இது நம்ம குழந்தைதான் அப்படின்னு சொல்லி என் பெருமான் ஒரு கிருபா கடாட்சம் பண்ணிட்டான். என்னுடைய வழி என்னுடைய வழி இந்த வார்த்தை வாங்கணும் பகவான் இடத்திலேருந்து தாயார் இடத்திலேருந்து வாங்க. அது அல்லாத என் குழந்தை, இது என் மனைவி, இது என் கணவன் சொல்லுவோம். அந்த என்பதான் பெரிதா இருக்கும். அந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த பிராதாங்கியம் இல்லை. ஆனா பகவான் இவள் என்னுடைய வழி என்னுடைய மண்ணு சொல்ற சமயத்துல தன்னுடைய பிராதாங்கியம் இல்லை, அந்த குழந்தையுடைய பிராதாங்கியம் இருக்கு. நம் வாழ்வான்னு சொன்னான், நம் பாடுவான்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கா நம்ப ஆடுவான் நம்பாடா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பத்தி பாடுறேன் நம்பாடுவான்னு திருக்குறுங்குடி பெறுவார் அராகமூர்த்தி சொல்றாரு. நம்மாழ்வாரோன்னு சொல்ல நம்மாழ்வான்னு கேட்டாலே மன திட்டிக்கிறதும் ஆழ்வாரோ நம்மாழ்வாரணும் வேற யாரும் கிடையாது. இல்லை தெரியல நம்முடைய ஆழ்வார் இவர் தான் அப்படின்னு பகவான் சொல்லிட்டாங்க. நம்மாழ்வார் அடையவையின்னு சொல்றேன், அதனால அவன் உரிமை எடுத்துக்கணும். நம்மாழ்வான்னு சொல்லும் போது அங்கே பகவானுடைய பெருமை இல்லை, ஆழ்வாருடைய பெருமை தான பிராதாங்க மாட்டார். அதனால பகவானும் தாயா நம்மளத்தை ஒரு போட்டி போடணும். அவளை அழகா போடி போட்டா சர்வ சந்தோஷமா சிரிச்சுன்னு இருக்கா. சில குழந்தைகள் ஓடி வந்தது ஆவல் இடத்துல, அம்மா அவ குழந்தைகளே எடுத்து பக்கத்தாத குழந்தைகள்லாம் இருக்கு. இப்பதான் அப்பா அவருடைய பழைய துணி எடுத்து கொடுத்தா நான் போய் எல்லா பாவம் போயாரு. அது வரைக்கும் அப்படியே விவேகி அதிவேகினா தேகத்தை பத்தி சிந்தனையே இல்லாமல் பாண்டன் காவிக்கலாம் கட்டினு துவாசியா ஜோரம் வேகா நன்னா போச்சு. துவாசி நன்னா ஆரம்பிச்சுது ஓரத்து ஒரு அபிமானம் இருக்கு மாட்டேங்கிறவர் எங்கே கிடக்கும் பிறந்தால் அட்டை சென்று அங்கே கிடக்கும் தான் ஒழுங்கு கிடக்க. ஆஹா என்னுடைய வஸ்திரம் போயிடுது, ஆஹா இவ்வளவு நேரம் மாறு போனது தெரியல, வீட்டில் இருக்க தட்டுப்பட்டு சாமான்கள் போனது இல்லை. தன் வஸ்திரம் தன் வஸ்திரம் தன் வஸ்திரம் அவ்வளவு அபிமானம் இருக்கு. அவர் கடவுள் எடுத்து ஒரு கிழிந்து போயிடுச்சு அப்படின்னு துக்கம் நின்று அடைக்கிறது. கோவிலுக்கு போயிருப்பா ஏதோ அசந்தர்ப்பத்தினால எங்கேயோ உட்காரும் போது கொஞ்சம் அழுக்கா இருக்கும், சரிவா அழுக்காது விட முடியல. அங்க கோவிலுக்கு போகணும் அங்க உட்காந்து அழுக்கா இருக்கு. இன்னைக்கா யாராவது கோவில் வாங்க உட்காருங்க, வேண்டாம் வேண்டாம் முன்னாடி உட்காந்து ஒரு நல்ல படம் வீணாக எடுத்துருக்கோம். அங்க கோவில் பிராதாங்கியம் இல்லை, பகவான் பிராதாங்கியம் இல்லை. அந்த பத்திரம் அழுக்கா எடுத்து அந்த அழுக்கு இங்க உட்காந்து இருந்துச்சு, இங்க அழுக்க போக மாட்டேங்கிற பத்திரத்தை அழுக்கு போயிடலாம். இல்லையா அந்த வஸ்திரத்தை தூக்கி போட வேற வஸ்திரம் வாங்கிக்கலாம். நானா மனசுக்குள்ள இருக்க அழுக்கு வேற எதை கொடுக்க முடியுமா? இந்த என் மனசு ரொம்ப அழுக்கா இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க உங்க நல்ல மனசை கிட்ட கொடுங்க சொல்ல முடியும். சத்தியமா முடியாது. நம்ம மனசு நம்ம இடத்துலதான் நமக்கு எல்லாத்தையும் நீங்க கடன் வாங்கலாம்.
அதெல்லாத்தையும் விலை பேசணும், அதெல்லாத்தையும் விற்கலாம். உங்க மனசை விற்க முடியுமா? முடியாத கடன் வாங்க முடியுமா? முடியாது. ஐயா கேட்டு பாருங்க, உங்க மனசு ரொம்ப ஜோரா இருக்கு. நடத்த ஒரு 10 நாள் குடும்பம் கேட்டு பாருங்க, சத்தியமா கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் முடியாது.